ஃபால்ஸில் குளிக்க முடியாதவங்க, குளிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்துலேருந்து ஃபால்ஸை பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த இடம் தான் சிக்னேச்சரான இடம். ஆழம் பார்த்தீங்களா, சும்மா அந்த முட்டிக்கு கீழே வரையும் தான் ஃபுல்லாக காரை. வாட்டர் லெவல் வந்து ஓரளவுக்கு மீடியமாக போகுது, ரொம்ப அதிகமாகவும் இல்லாத கம்மியாகவும் இல்லாத மீடியமாக போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ வேர்ல்ட் ஒகேனிக்கல். இன்றைக்கி மெயின் ஃபால்ஸ் ப்ளஸ் வாட்டர் லெவலும் அதை பற்றி உங்களுக்கு ஷோ பண்ணலன்னு இருக்கேன். ஃப்ரைடே அப்டேட் வந்துட்டு கொடுக்கணும், சரி அதுக்கு முன்னாடியே நம்ம அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் மார்னிங்கே வந்து மெயின் ஃபால்ஸ் பக்கம் வந்திருக்கேன். இப்போ நான் நின்றுட்டு போட் ஹவுஸில், சரி வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, டூரிஸ்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. அதனால் இப்போ நம்ம அப்டேட் எடுக்க போகிறோம்ல, நம்ம அப்படியே உங்களுக்கு ஃபால்ஸை காட்டிட்டு அங்கேயே லோக்கல் யாரோ ஒருத்தர் இருப்பார், ஸோ அவங்கக்கிட்ட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். வெறிச்சோடி போயிருக்கு பாருங்கள், இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால. ஸோ சனிக்கிழமைருந்து தான் கூட்டம் வர ஆரம்பிக்கும் மெயின் ஃபால்ஸுக்கு. இங்கே ஃபீமேல் மசாஜ்கார் அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுப்போமா? அக்கா வாங்க. அக்கா, இப்போ மெயின் ஃபால்ஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் இன்றைக்கி கூட்டமும் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி மெயின் ஃபால்ஸ்லாம் எதுவுமே கூட்டம் இல்லை, கம்மியாக இருக்குது கூட்டம். ஏன் கம்மியாக இருக்குது? சண்டே சாட்டர்டே லீவ் டைமு, லீவ் டைம் ஆனால் கூட்டம் அதிகமாக வரும். இப்போ கூட்டம் கம்மி, கூட்டம் எதுவும் இல்லை, லீவ் இல்லை, நல்லா கூட்டம் இல்லை. இப்போ ஸ்கூல் இப்போ தான் 10 நாள் லீவ் விட போகிறாங்க, அதனால் கூட்டம் வரும். நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆயில் மசாஜ் பண்ணுறேன், லேடிஸ் மசாஜ். இன்னைக்கு வாட்டர் லெவல்லாம் எப்படி இருக்கு? வாட்டர் லெவல் வந்து ஓரளவுக்கு மீடியமாக போகுது, ரொம்ப அதிகமாகவும் இல்லாத கம்மியாகவும் இல்லாத மீடியமாக போகுது. சரி, சாட்டர்டே சண்டே தாராளமாக அவங்க விசிட் பண்ணலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சாட்டர்டே சண்டே தாராளமாக வந்து குளிக்கலாம், அவங்க குளிக்கிற அளவு தண்ணி இருக்கு, தாராளமாக வந்து குளிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நல்லா மசாஜ் பண்ணி குளிக்கலாம், நல்லா போட்டிங் போகலாம், நல்லா தாராளமாக குளிக்கலாம். காய்ஸ், இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடம் எப்பயுமே வந்து ஒரு சிக்னேச்சர் இடம் தான். வாட்டர் லெவல் வந்து எப்பயுமே வந்துட்டு இப்போது எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா 5000-8000 வரையும் தான் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜுக்கு மேலே தொட்டுச்சுன்னா மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது 12000 கனடி மேலே இது தாண்டும், இது தொட்டிங்களாம், இது தொட்டுச்சுன்னா 12000 கனடிக்கு மேலே தான் தாண்டும். அதனால் இப்போ வந்து 5000-8000 வரையும் தான் போயிட்டுருக்கு, அதனால் எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த எனக்கு பின்னாடி பாருங்கள், இந்த லேக் வாட்டர் மாதிரி வருது பார்த்தீங்களா, இங்கே தான் நான் சின்ன வயசுலாம் எப்பயுமே குளிப்பேன். இது ஒரு சிக்னேச்சரான இடம் கூட. சரி, நெக்ஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். அவனுக்குள்ள வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வீக்லி டேஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா க்ரௌடு இருக்காது, அதனால் அழகாக நின்றுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அழகாக குளிச்சுட்டு நீங்கள் ஜாலியாக போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து மெயின் ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம், வாங்க உள்ளே போயிட்டு எப்படி வாட்டர் லெவல் கொட்டுது, எப்படி குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பயங்கரமான ஒரு இதாக இருக்குது. சரி 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 சரி, எத்தனை மசாஜ்? ஒரே ஒருத்தர் தானா? அப்போ அநேகமாக 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ரௌடு வந்திருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. கொஞ்சம் வயசான தாத்தாங்கலாம் வந்துட்டு காலையிலே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எந்திரிச்சு நின்று போயிட்டு இருக்காங்க. காய்ஸ், நான் வந்து ஆல்ரெடி டேட் சொல்லிட்டேன், செப்டம்பர் 26, தேர்ஸ்டே, சரிங்களா? மறந்துடாதீங்க, இன்னைக்கு கரண்ட்லி அப்டேட் தான் இது, லைவாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ க்ரௌடு இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம், கம் அப்படியே வாங்க. கொஞ்சம் நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கம் வாங்க. ஏன் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது லைவா இல்லை எஸ்டர்டே வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு நான் உள்ளே போய் காமிக்கிறேன், வாங்க. கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த பக்கம் ஏன் விடலன்னா, இந்த ஷீல்டெல்லாம் ப்ரோக்கப் ஆகிருந்துச்சு, ஸோ அதனால தான் அவங்க விடாமல் இருந்தாங்க. இப்போ ஏதோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு.
பட் இன்னும் எல்லாமே ப்ரோக்கனில் தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் குளிக்கணும். நான் எப்பயுமே சிக்னேச்சராக இந்த இடத்துல தான் நான் குளிப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் குளித்தேன் இங்கே. நிறைய பேர் ஃபால்ஸில் விசிட், அதாவது நிறைய பேர் ஃபால்ஸுக்கு விசிட் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கன்ஃபியூஷன் ஆவாங்க ஃபால்ஸுக்குள்ளே கூட ஆழம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இறங்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ஆழம் பார்த்தீங்களா, சும்மா அந்த முட்டிக்கு கீழே வரையும் தான், ஃபுல்லாக காரை ஃபுல்லாக காரை தான் இருக்குது. அதனால் நோ இஷ்யூ, ஃபேமிலியோடு நீங்கள் குளிக்கலாம். பட் சின்ன சின்ன அந்த ஷீல்டு வந்து ப்ரோக்கப் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்து குளிக்கணும். ஏன்னா கம்பி கூட காலை கிழிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஒருத்தர் ஃபால்ஸில் விசிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, ப்ரோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷீல்டுலாம் வந்து உடஞ்சிருக்கு, ஸோ பார்த்து தான் குளிக்கணும், நீங்களும் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அது என் நேபர் இருக்குது, அதனால் உங்களுக்கு திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ளட்டு வந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜஸ்ஸு, அதெல்லாம் பாருங்கள் எப்படி டேமேஜஸ்ஸாக இருக்கு. ஒரு பெரிய கல்லை மேலேருந்து வந்து விழுந்துருக்கும் போல இருக்கு. இங்கே தான் நான் குளிப்பேன், இதுதான் என்னோட சிக்னேச்சர் இடம். காய்ஸ் இப்போ உங்களுக்கு லைவ் அப்டேட் வந்து எடுத்து காமிச்சிட்டேன், ஸோ நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் இந்த சாட்டர்டே சண்டே. இப்போ நான் கிளம்புறேன். காய்ஸ் இந்த இடமும் சிக்னேச்சரான இடம், ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் நிறைய பேர் ஃபால்ஸில் குளிக்க முடியாதவங்க, குளிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்துலேருந்து ஃபால்ஸை பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த இடம் தான் சிக்னேச்சரான இடம். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கணும் ஆசைப்பட்றேன். இந்த சாட்டர்டே சண்டே கன்ஃபார்மாக நீங்கள் விசிட் பண்ணலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் போட்டிங்கு, மசாஜு, குக்கிங்கு, ஸோ கரண்ட்லி எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? எதுவும் டவுட் பட வேண்டாம். அப்படி ஏதாவது நீங்கள் டவுட் பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லைனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. வாட் எவர் எதுலேருந்து வேணாலும் எடுத்து கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கைட் பண்ணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், கைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள்.